நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாலைய பட்சத்துக்கு என்னென்ன மளிகை சாமான்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். இதில் ஏதோ ஒன்று ரெண்டு விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கோ, அது ஆமாம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, மாலைய பட்சத்துக்கு பச்சரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பச்சரிசி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பில் ரெண்டு வகை பருப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று உளுத்தம்பருப்பு, இன்னொன்று பயத்தம்பருப்பு. அதுக்கப்புறமா குழம்பு பொடி சாத்தும் பொடி அது போட்டிருக்கேன் நான், நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு மெயினாக நமக்கு வந்து மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகா வத்தல், அதுக்கப்புறம் எள்ளு, இதெல்லாம் தான் நம்ம வறுக்கிறது அரைக்கிறது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு, கல் உப்பு, அப்புறம் ஏலக்காய், வெல்லம். திருக்கணமுது பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம வந்து பயத்தம் பருப்பு போட்டு தான் திருக்கணமுது பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு வந்து வெல்லம், அப்புறம் கடுகு, துரம் படுறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் புளி, புளி எண்ணெய் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். மொத்தம் இவ்வளவு மளிகை சாமான் தான் வந்து நம்ம பொதுவாக மாலைய பட்சத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து எங்காத்தில் நாங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் தனி. இப்போ பொதுவாக மாலயத்தில் பார்த்தா எங்காத்தில் அது சேர்த்துப்போம் அப்படின்லாம் சொல்லுவா, அதெல்லாம் அது தனிப்பட்ட சமாச்சாரம். பொதுவாக மாலைய பட்சம் ஸ்ரார்த்தம் அப்படின்னா இது மட்டும்தான் சேர்த்துப்பாள். மளிகை சாமான்னா இது மட்டும்தான் சேர்த்துப்பாள். அதனால் நம்ம அதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். வேறு ஏதாவது இதில் விட்டு போயிருந்ததுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி விட்டு போன மாதிரி ஞாபகம் இல்லை. அப்படி விட்டு போயிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கோ, அது நான் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறேன். பொதுவாக மாலைய பட்சம் அப்படின்னா இவ்வளவு தான். இப்போ எது சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அந்த மளிகை சாமான்களையும் காட்டுறேன். மளிகை சாமானில் என்ன சேர்த்துக்கலான்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம ரெகுலராக பழங்குற பொருளில் எது சேர்த்துக்க கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது பாருங்க, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, கொத்தமல்லி விதை, பொட்டுக்கடலை, பெருங்காயம், கசகசா, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து புழுங்கல் அரிசி, அப்புறம் சோம்பு, அது நம்ம அதில் இல்லை சோம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, அதெல்லாமும் சேர்த்துக்க மாட்டா. இது குழம்பு பொடி அரைச்சி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு பொடி. இந்த பதார்த்தங்கள்லாம் ரெகுலராக நம்ம சமையலில் என்ன பண்ணுவோம்னா அந்த தளிகளை இதெல்லாம் சேர்த்துப்போம். இந்த மாலைய பட்சத்தில் இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். அதனால தான் இந்த குழம்பு பொடிக்கு இதெல்லாம் வராது. சட்னி அரைக்கிறதுக்கு அந்த என்னது பொட்டுக்கடலை வராது, பெருங்காயம் வராது, ஊறு அருகா பண்ணோம்னா அதில் வெந்தயம் வராது, இந்த துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வராது. இதெல்லாம் இல்லாதக்கு தான் மாலைய பட்சத்துக்கு தளிகை பண்ணுவாள். எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சில பேராத்து தளிகளை நாங்கள் சேர்த்து போம்பா, அது கணக்கில். பொதுவாக மாலைய பட்சத்துக்கு இதெல்லாம் சேர்த்துக்க கூடாது. அப்புறம் நம்ம சௌரியத்துக்கு நம்ம எது வேணுமோ அது சேர்த்துக்கலாம். தவசம்னாலும் இப்படித்தான், மாலைய பட்சம்னாலும் இப்படித்தான். அதுக்கு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டான். மாலைய பட்சங்கிறதும் உங்களுக்கு தவசம் மாதிரியே தான் இது. மாலைய பட்சம் 15 நாளும் சில பேர் 15 நாளும் தர்ப்பணம் பண்ணுவா. அப்போ அதெல்லாம் சேர்த்துக்கூடாது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாள் தெரியுமா, மாலைய பட்சம் தானே அம்மா அப்பா இருக்கிறவா சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாள். அம்மா அப்பா இருந்தாலும் வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி ஹோட்டலில் இருக்கிறது இந்த மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் அம்மா அப்பா இருந்தாலும் சேர்த்துக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தக்காளி சட்னி இந்த மாதிரி போட்டுக்கடலை சட்னி அந்த மாதிரிலாம் அவள் தனியாக பண்ணி அது சாப்பிட்டுக்கலாம். ஆற்றுல ஆற்றுல பண்ணி அவள் தனியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த மாலைய பட்சம் இருக்கிறவா அவள் வந்து சாப்பிடக்கூடாது. மாலைய பட்சத்தை தினம் பண்ணுறவன்னா தினமே இதெல்லாம் செய்யக்கூடாது. இல்லை ஒரு நாள் தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி கம்பல்சரியாக இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்துக்காம தான் நம்ம தளிகை பண்ணணும். அதே மாதிரி டெய்லி அந்த பயத்தம்பருப்பை வச்சு பயத்தங்கஞ்சி உளுந்த வச்சு வடை அந்த மாதிரி எல்லாம் தினமும் பண்ணுவாள். ஏன்னா அவள் வந்து அந்த ஒரு வேளை தான் சாப்பிடுவாள். சில பேர் தான் ராத்திரி பலகாரம் பண்ணுவாள், இல்லைனா முக்கால்வாசி அந்த ஒரு வேளை தான் சாப்பிடுவாள். கொஞ்சம் ஏதோ பயத்தங்கஞ்சி இதை சாப்பிட்டுட்டு
முடிச்சுருவா. அதனால அந்த ஒரு வேளையில் நிறைய காய்கறிகள் இந்த மாதிரி சாப்பாடுகள் இதெல்லாம் பண்ணி போட்டால் அவளுக்கு பசிக்காமல் இருக்குங்கிறதுக்காக, ரெண்டாவது பித்திருக்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதெல்லாமே பண்ணுவாள். பண்ணிவிட்டு எல்லாம் காக்காக்கி வைப்பாள். அந்த மாதிரி பண்ணுறது இது. இதில் வந்து எக்ஸம்ஷன்லாம் உண்டு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த சமயங்களில் அந்த சில காய்கறிகள் இருக்குது, வெங்காயம், பூண்டு, முள்ளங்கி, முருங்கைக்காய், இந்த மாதிரியான பதார்த்தங்கள்லாம் ஆற்றுலேயே நம்ம வந்து பண்ணக்கூடாது. தர்ப்பணம் பண்ணுறவளுக்கு மட்டும்தான், மிச்ச பேர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆற்றுல பண்ணக்கூடாது. அந்த பித்திருக்கள் வந்து ஆற்றுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம், அதனால் சாப்பிடக்கூடாதுன்னுட்டு பாட்டியெல்லாம் சொல்லுவாள். பெரியவா சொன்னது தான் நான் கேட்டுருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்சதைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் தெரியாத வாழ்க்கு சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் இல்லை, யாருக்கு தெரியலையோ அவளுக்கு, குழந்தைகளுக்கு, அவளுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பார்த்துட்டு இதில் என்ன சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாதுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுவோம். நமக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இது இது அந்த மாதிரி குழந்தைங்க போய் சாப்பிட்லாமா அப்படின்னா அதுலாம் கூட அந்த அளவுக்கு ஸ்லாக்கியம் இல்லை. ஹோட்டலில் போய் சாப்பிட்றதெல்லாம் ஸ்லாக்கியம் இல்லை. நம்ம ஆற்றுல பண்ணி சாப்பிட்றது மட்டும்தான் நல்லது. அந்த நாளில் யாருமே வெளியிலலாம் போய் சாப்பிட மாட்டாள். அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் நிறைய தவிர்க்கப்பட்டது. இப்போ இந்த நாளில் தான் நம்ம எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கோம். என்ன எதுனே தெரியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கலவரம் நடக்கிறது. அதனால் அந்த நாளில் அவள் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாள். அதனால் அவள் இப்படியெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கா. அடுத்தத்தில் கூட போய் தேர்த்தம் கூட வாங்கி சாப்பிட மாட்டாள். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கா. பட் நம்மளால் அவ்வளோ தூரம் இருக்க முடியலனாலும் ஏதோ ஓரளவுக்கு நம்மளுடைய இதை நம்ம கடைப்பிடிக்கணும். மிச்ச மாரிலாம் பார்த்தேன்னா அந்த ஒரு மாதம் நோம்பு அப்படின்னா அந்த ஒரு மாதம் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாள். அப்புறம் மிச்ச பேரில் அந்த புரட்டாசி ஒரு மாதம் நாங்கள் விரதம் பிடிப்போம் அப்படின்னா அவள் என்ன பண்ணுறா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு மூணு நாள் முன்னாடியிலேருந்தே வீடு பூரா கலங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாயெல்லாம் அலசி பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அந்த புரட்டாசி மாதம் தளிகை பண்ணுறதுக்காகன்னு தனியாக லாஃப்ட்டில் ஏற்றி வச்சுட்டு இருக்கா பாத்திரங்கள். அது எல்லாத்தையும் இறக்கி அந்த ஒரு மாதம் பூரா அதில் தான் பண்ணுறா. வாழை போட்டு நாங்கள் விரதம் விட்டோம் அப்படிங்கிறா, தினம் தலைக்கி குளிக்கிறா, காப்பு கட்டிக்கிறா, எல்லாம் பண்ணுறா. அவளோடத அவள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறா. அதேமாரி நம்மளதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.